சென்னை பெசன்ட்நகரில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் உடல் உறுப்பு தானம் செய்வது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. உறுப்பு தானம் செய்வோம், உயிர்களை காப்போம் என்ற தலைப்பில் 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் என 2 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் மாரத்தானில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர் சந்தித்து பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், உடல் உறுப்பு தானம் செய்வதில் இந்திய அளவில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும், பொதுமக்களுக்கு உறுப்பு தானம் செய்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை ஏற்கனவே வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில இந்தியாவிலே முதலிடத்தை பெற்று ஏற்கனவே 3 முறை விருதுகளை பெற்றிருக்கிறது. இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி பொதுமக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரி மற்றும் நர்சிங் சித்தா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்லாம் பங்கேற்கக்கூடிய 5000 பேர் இதுவரை இந்தியாவில் யாரும் செய்திடாத 5000 பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு மெகா அவேர்னஸ் ப்ரோக்ராம் சிஃப் சென்னை இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலோடு இணைந்து மிக சிறப்பாக இன்றைக்கு நடத்தப்படுகிறது. இதன் மூலமாக மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற பொழுது தொடர்ந்து தமிழ்நாடு உலகளவில் ஒரு முன்னணி மாநிலமாக விளங்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.